அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீஜித் இந்த பதிவில் ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய லகரி மந்திரத்தை சொல்கிறேன் அகிலாண்டேஸ்வரியின் அருளினால் லட்சுமி கடாட்சம் குறைவர கிடைப்பதற்கும் வருங்காலத்தை முன்கூட்டியே உணர்கின்ற அற்புதமான ஆற்றலை பெற்று வளமுடன் வாழமும் ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரி மூலமாக மந்திரத்தை தினம்தோறும் ஆயிரம் முறை நாற்பத்தைந்து நாட்கள் ஜெபித்து வர வேண்டும் இதன் மூலம் உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்தி வரை கிடைக்கும் என்று சொல்வதுண்டு சதா சிவத்துடன் ஒன்றி நின்று இந்த உலகத்தையே வாழ வைத்து வரும் அகிலாண்டேஸ்வரியின் அருள் அருளினால் லட்சுமி கடாட்சம் குறைவர கிடைப்பதற்கும் நான் முன் சொன்னபடியே வருங்காலத்தை முன்கூட்டியே உணர்வதற்கும் அற்புதமான அற்றலை பெற்று வளமுடன் வாழவும் இந்த மந்திரத்தை நீங்கள் படித்து வரலாம் லட்சுமி கடாட்சம் சக்கரத்தை ஒரு காகிதத்தில் எழுதி தலையணையின் கீழ் வைத்து படுத்து கொண்டால் நாம் விரும்பிய பொருளை அடையும் வழி முறைகளை கனவு மூலம் அறிந்து கொள்ள முடியும் இது உங்களுக்கான சிறிய ஒரு குறிப்பு தேவிக்கு நிவேதனமாக பால் பாயசத்தை படைக்கலாம் இந்த சக்கரத்தை வெள்ளி அல்லது செப்பு தகட்டில் பதித்து பூஜை செய்து வீட்டில் பூஜையறையில் சட்டம் போட்டு வைத்தால் லட்சுமி கடாட்சம் குறைவின்றி கிடைக்கும் இதை நீங்கள் சொல்லித்தான் செய்ய வேண்டும் அதற்கேற்றபடி நீங்கள் சக்கரத்தை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள வேண்டும் அதன் மூலம் மட்டுமே இதை நீங்கள் செய்ய வேண்டும் ஒரு தட்டில் விபூதியை பரப்பி அதில் எழுதி வரலாம் நற்பலன்கள் கிட்டும் இதற்கான மந்திரத்தை சொல்கிறேன் தடித்வந்தம் சக்தியா திமிர பரிபந்தி ஸ்புரணையா ஸ்புரன் நா நாரத் நாபரான பருண தேர்த்ர தனுஷம் தவ சியாமல் மேகம் கம்பி மணிப்பூரணரக சரணம் நிஷேவ வர்ஷந்தம் ஹரமிசிர தப்தம் திரிபுவ நம இந்த மந்திரத்தை போது காலை வேளையில் வடக்கு முகமாகவோ அல்லது கிழக்கு முகமாகவோ அமர்ந்து கொள்வது மிகவும் சிறப்பானது அன்னையின் அருள் கிடைப்பதற்கு உதவும் இந்த சக்கரமும் மந்திரமும் அனைவராலும் போற்றப்படுகின்ற ஒன்று இந்த குறிப்பு பல பேருக்கு தெரிந்திருக்காது இந்த தகவல் பிடித்திருக்குமே நான் நான் நம்புகிறேன் பிடித்திருந்தால் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெறுவதற்காக கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி